இப்படி ஒரு படத்தில் பரிகாசம் பண்ணி வந்த நிகழ்ச்சியை பார்த்து ஏன் கிறிஸ்தவ உலகம் சந்தோஷப்படுது? தயவுசெய்து உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதா நல்ல ரிஹர்சல் பண்ணிட்டு வந்து பேசுங்க. சும்மா மனசுக்குள்ளே வர்றதெல்லாம் கத்தர் பேசினார் தயவுசெய்து சொல்லாதீங்க. சொல்லிவிட்டு ஏதாவது அவமானப்பட்டு திருப்பி ஒன்று சீடி போட்டு திருப்பி நீங்கள் பேசாதீங்க. எங்களுக்கு ரொம்ப தாங்கவே முடியல, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, தாங்கவே முடியல, சகிக்கவே முடியல. மூக்குத்தி அம்மன் என்ற ஒரு திரைப்படம், ஒரு சில மக்கள் அதில் பதிவு செய்ததை வச்சு நான் சொல்கிறேன், இல்லாததையாக சொல்லிட்டாங்க, நடக்கிறதான் சொல்கிறாங்க, நம்ம சொன்னாலும் அவங்க திருந்த மாட்டாங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னோம். அப்படி சொல்லும்போது அவங்க கேட்கவா செய்தாங்க, எங்கள் இஷ்டப்படி தான் செய்வோம்னு சில காரியங்களை செய்தாங்க. சில பாடல்கள் மூலமாக அப்படி செய்தாங்க, சில சீடிகள் மூலமாக அப்படி செய்தாங்க, சில வித்தியாசமாக செய்தாங்க, நம்ம சொல்லி கேட்கல. இப்போ வெளி உலகம் சொல்லுது அப்படியாவது பட்டு திருந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக ரசிக்கிற ஒரு கூட்டமும் இந்த ஃபீட்பேக் கொடுக்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. இன்னொரு விஷயமாக நான் இதை பார்க்குறது என்னென்னா, திரைப்படத்தில் அந்த காட்சி இருந்து கண்டுக்காமல் விட்டுருந்தா கூட பெரிய அளவில் ரீச் ஆகிருக்காது. அதுவும் ஒரு டெக்னிக்காக தான் நான் பார்க்குறேன், அதுவும் ஒரு வணிக நோக்கமாக நான் பார்க்குறேன். அது ஒரு சிலர் எதிர்ப்பு உண்டாக்கி அந்த எதிர்ப்பை பேச வச்சு அதுக்கப்புறம் திருப்பி அது யூடியூப்பில் கொண்டு வந்தால் இன்றைக்கி கிறிஸ்டியன் சர்க்கிளில் தான் அதிகமாக அது பார்த்துருக்குறாங்க. அப்போது இது கிறிஸ்துவ வலைதளங்களில் ரொம்ப வேகமாக பரவுது. காரணம் என்ன அப்படின்னா, நான் சொல்கிறேன், இது அதிக கிறிஸ்துவர்களால் விரும்பி பார்க்கப்படுகிறது, பகிரப்படுகிறது, ஃபார்வேர்ட் செய்யப்படுகிறது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். இதை குறித்து போராட்டம் போராடணும் அப்படின்லாம் சிலர் எழும்புனாங்க. ஆனால் ஒரு பெரிய சமூக இயக்கமாக எல்லாம் வரலை. அப்போது கிறிஸ்தவர்களுக்குள்ளே பெரும்பகுதி மக்கள் இதை ரசிக்கிறாங்கன்னா ஏன்? இப்போ எனக்கு அடுத்த கேள்வி, ஏன் கிறிஸ்தவ சமூகம் இதை பார்த்து கோபப்பட வேண்டிய கிறிஸ்தவ சமூகம் ரசிக்கிறது, இல்லாவிட்டால் அமைதலாக இருக்கிறது, இல்லாவிட்டால் ஒன்றும் செய்யாமல் கிளந்து எழாமல் எதிர்ப்பு காண்பிக்காமல் இருக்கிறது? மீண்டும் சொல்கிறேன், இப்படி ஒரு கிறிஸ்துவ ஒரு சபையில் நடக்கிறதா சொல்லி சில விஷயங்களை காண்பித்து ஆண்டவரே பரிசுத்தாவியானவரை சொல்லுவது போலெல்லாம் தெரியுது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஒரு மாதிரி ஏளனம் பண்ணுற மாதிரி இருக்குது அல்லவா அப்படின்னு சொன்னால், இதை பார்த்து கிறிஸ்துவ சமூகம் ஏன் கிளந்தளவில்லை, கோபப்படவில்லை? நல்லா கவனிச்சுவோங்க, இதில் நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்குது. அதுதான் இந்த சிடி, நான் இந்த இதை நான் ஒளிபரப்பு பண்ணணும்னு நான் விரும்பினேன், பதிவு செய்ய நான் விரும்பினேன், மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை. பாருங்கள், அப்பப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு கிறிஸ்துவ பேர் கொண்ட ஒருத்தர் ஏதாவது கொலை பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு, கற்பழிப்பு செய்தார், இப்படி நீங்கள் நிறையா ஊடகத்தில் பார்க்கலாம். நானும் சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே நியூஸ் பேப்பர் வாசிக்கிறேன். ஒரு நாளாவது ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் மாட்டிக்கிட்டார், அவர் இந்த தப்பு பண்ணார் அப்படிங்கிறதுனால ஒரு கிறிஸ்தவ சமூகம் வந்து எளிமின்னு, எங்கள் சமூகத்துக்கு தான் எங்கள் குற்றம் பிடிக்கிறீர்கள், அவர்கள் செய்யவில்லையா, இவர்கள் செய்யவில்லையா அப்படின்னு இதுவரைக்கும் யார் ஸ்ட்ரைக் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை. என்னை ரொம்ப தொட்ட ஒரு விஷயம், ஒரு கொலை சம்பவம் சில பல வருஷங்களுக்கு முன்பு தான் நடந்துச்சு. அது ஒரு கிறிஸ்தவ பேர் கொண்டு ஒரு கிறிஸ்தவன் கொலை செய்கிறான். அவருடைய பெற்ற தாய் சொல்லுகிறாள், அவன் செய்தது கொலை, அநியாயம், அருவறுப்பானது, என் வயிற்றில் பிறந்தவன், என் மதத்தை சார்ந்தவன் இப்படி செய்தது அநியாயம், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவன் அனுபவிக்கட்டும், அவனை கொன்று போடுங்கள் என்று சொல்லி பெற்ற தாய், எந்த தாய் சொல்ல முடியும்? இதுதான் இந்த கிறிஸ்துவ அணுகுமுறையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அநேக நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் என்னை பரிகாசம் பண்ணி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுவீங்க, அது வேறு விஷயம், நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்களே சொல்லுங்களேன், எங்கேயாவது ஒரு கிறிஸ்டியன் இப்படி ஒருத்தர் தப்பு பண்ணாருன்னு அவர் பேர் வந்தோன்னே, இல்லை அவர் எங்கள் கிறிஸ்தவர், எங்கள் ஆள், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் வந்து இவர் வேறு ஒருத்தர் பண்ணால் நான் விடுவீங்க எங்களை மட்டும் அப்படி, இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை, நான் பார்த்தது இல்லை. அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்கூல், கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ், மைனாரிட்டி பீப்புள் நடத்துகிற ஸ்கூல்ஸ், ஹாஸ்டல்ஸ், என்ன விடுதிகள், ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், அங்கேயும் சில ஏதாவது தவறு நடந்துச்சு, ஊழல் நடந்துச்சு அப்படின்னு அப்பப்போ எப்போது வருது, வருஷத்தில் ஒன்று ரெண்டு கண்டிப்பாக வரத்தான் செய்யுது, அது வராமல் இருக்காது, வரதான் செய்யுது. வந்த உடனே கூடி பிடிச்சிட்டு எங்கள் இயக்கத்தை தான் நீங்கள் இப்படி தாக்குறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு 4-5 பேருக்கு ஒரு 2-3 நாள் கத்துவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ குரல் வந்ததே இல்லை, வராது. ஏன் அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் எங்கள் பேரை சொல்லி ஏழைகளுக்காகன்னு சொல்லிங்க இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிங்க, இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிங்க, எங்கிட்டெல்லாம் காணிக்க சேகரித்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க, இப்போ நீங்கள் ஏதோ செஞ்ச தப்புக்கு சமுதாயம் உங்களை தண்டிக்குதுன்னா உப்ப தின்னவன் தண்ணி குடிக்கணும் சாவங்கடான்னு விட்டு கொடுத்துட்றாங்க. ஆமாம், ஈவ் இறக்குமே பண்ணுறதில்ல, என்ன இருந்தாலும் அவங்க நம்ம ஆள், நம்ம இனம், நம்ம கிறிஸ்துவங்க அப்படின்னு நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க ஒரு 10 நாள் அப்படி குடி பிடிப்பாங்க, அவ்வளவு தான். அதுக்கு மேலே கிறிஸ்துவ சமுதாய குரலாக வந்ததை நீங்கள் பார்க்கவே முடியாது. சேலஞ்ச் பண்ணுறேன் நான், நீங்கள் சொல்லுங்கள்,
ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்த நிறுவனத்துக்காக இல்லை, விட்டுருவாங்க அப்படியே வாட்ஸ்அப் ஏக்கம் அதெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு பெரிய மூமெண்ட்லாம் உண்டாகும். ஆனால் கிறிஸ்துவ குரல் அசையவே அசையாது, அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஸோ இந்த கடந்த கால விஷயங்களை இந்த கண்ணோட்டத்தோடு கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்கிறது உண்மைன்னு புரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ நான் திரும்பி சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய புனிதத்தன்மை கொச்சப்படுத்துகிற ஒரு சினிமா வந்த பொழுது முழு உலகத்திலும் எதிர்ப்பு குரல் வந்தது, கண்டன குரல் வந்தது. எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா இயக்கங்களும் எல்லா ஸ்தாபனங்களும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் டினாமினேஷன் சொல்லணும், அப்படி எல்லாருமே குரல் கொடுத்தாங்க, நீங்கள் செய்கிறது தப்புங்க, ரொம்ப அணியாக எங்கள் உணர்வுகள் எல்லாம் கொச்சப்படுத்திட்டீங்க, எங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் புண்படுத்திட்டீங்க, ரொம்ப வேதனைப்பட்டு இது பண்ணாங்க. அது ஒரு பெரிய சம்பவமாக நடந்தது நம்ம பார்ப்போம். அப்போது கிறிஸ்துவுக்கும் இல்லாட்டால் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும், அது மாதிரி சில சபைகள், சில சபைகளே பாருங்களேன், சில சபைகள் கட்டப்பட்ட இடத்துல பிரச்சனை வந்திருக்கும், நிலத்தகராறு இடத்தகராறு அப்பப்போ நியூஸ் பேப்பரில் வரும், சில சபைகள் நியூஸ் வரும் கண்டுக்கவே மாட்டாங்க கிறிஸ்துவர்கள், குரல் கொடுக்க மாட்டாங்க, அந்த சபை சார்ந்தவங்க கொஞ்ச நாள் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்துவர்கள் ஒன்றே கேட்பாங்க, நீ விதிமுறைப்படி கட்டினியா, அரசாங்க விதிமுறைப்படி கட்டினியா, சட்டப்படி வாங்கினியா, இல்லைன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கிடுவாங்க. நீ செஞ்ச தப்பு, நீயே உன் தலைவலி, உன் தலை வலி, உன்னுடைய ஹெட்டேக் நீ பார்த்துக்கோன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை, கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரே நாளில் ஒரு கூட்டு சதியினால் ஒரு நாலஞ்சு சபைகளுக்கு மேலே சபைகள் என்ன செய்யப்பட்டது, அடிக்கப்பட்டன. அந்த நேரத்தில் பாருங்கள், ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமுதாயமும் ரெண்டு விதத்தில் தங்கள் எதிர்ப்பு பதிவு செய்தாங்க. ஒரு சிலர் ஸ்ட்ரீட்டில் இறங்கிலாம் ஒன்றும் செய்யலை, ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கணும் ஜோமன் ஆரம்பித்தாங்க. பெருந்திரள் எல்லா டினாமினேஷன்லையும் சொல்லி, பாகுபாடு இல்லாமல் சொல்லி, இப்படி இனியே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி, இன்னொரு கூட்டம் அரசாங்க நிலையில் மகஜர் கொடுத்தாங்க, வீதியில் இறங்கி போராடினாங்க. ஸோ ரெண்டு விதமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது எத்தனையோ நூறு வருஷத்துக்கு முன்னால் இல்லை, மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால், ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் இருக்கும் பொழுது இப்படி ஒரு படத்தில் பரியாசம் பண்ணி வந்த நிகழ்ச்சியை பார்த்து ஏன் கிறிஸ்துவ உலகம் சந்தோஷப்படுது, ஏன் கிறிஸ்துவ உலகம் எதிர்க்கலை, இதுதான் நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம், ஒரு எச்சரிப்பு இதில் இருக்கிறது. அதை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த மூக்குத்தி திரைப்படத்தை பொறுத்த மட்டில் இவங்க கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு இல்லாட்ட கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு இழுக்கு ஏற்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட விஷயமா அவங்க பார்க்கல, அதான் கிறிஸ்துவர்கள் பார்வை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரோ ரெண்டு பேர் செய்கிற தப்பு, சிடியை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், அதில் அதை வணிகப்படுத்தலாம், அதே பிஸ்னஸ் ஆக்கலாம், அதை காமிச்சிருக்கிறாங்க. இது வந்து இந்த சினிமாவில் வந்ததுனால இது நம்ம பார்க்குற நிகழ்ச்சி இல்லை, இந்த சிடி விஷயம் நம்ம எத்தனையோ வருஷமாக, ஒரு நாலஞ்சு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதை தான் அவங்க காப்பி பண்ணி போட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல கூட்டம் கூட்டமாக விழுகிறாங்க. இது இந்த சினிமா கற்பனை பண்ணி எழுதின கதை இல்லை, அது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம், பல வருஷங்கள் இது சொல்லப்பட்டது. இதுக்கு கிறிஸ்துவ உலகத்தில் எதிர்ப்புகள் வந்துச்சு, விமர்சனங்கள் வந்துச்சு, ஆனால் அந்த நேரத்தில் அவங்க பெருசாக எடுக்கலை, அவங்க அதை கண்டினியூ பண்ணாங்க. நம்ம அது அவங்களோட உரிமை, ஒருத்தருக்கு ஆண்டவர் அப்படி வெளிப்படுத்திருக்கிறாரு, எனக்கு இப்படி தான் செய்ய முடியும்னு சொன்னால் நம்ம அதை தடுக்க நமக்கு உரிமை இல்லை, செய்யட்டும். ஆனால் இனி நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம், ஒரு அறை வீட்டுக்குள்ளே, ஒரு நாலு சுவர் கட்டடத்துக்குள்ளே, சபைக்குள்ளே நமக்குன்னு உள்ள ஆதரவாளர்கள் இல்லாட்டால் உங்களுக்குன்னு ஒரு விசுவாச கூட்டத்தை வச்சு எப்படி வேணாலும் பாடலாம், எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருந்தால் அந்த காலம் முடிஞ்சிருச்சு. அதுதான் அந்த மூக்குத்தி திரைப்படம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இனி நாம் மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவர்களில் ஒரு சிலர் மாத்திரம் இப்படி செய்கிறீங்களே இது நியாயமானு கேட்க மாட்டாங்க, இனி இது வரும். இப்போ பாருங்கள், இவங்க ரொம்ப அருமையான டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க, கதை ஒன்று வேண்டாம், எதுவுமே தேவையில்லை, இப்படி கிரிட்டிசிசம் ரெண்டு மதத்தையும் தாக்கியிருக்காங்க அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை இல்லை, ஒரு மதத்தை அழிக்கணும்னு ஒரு மதத்தை உயர்த்தி காட்டுறதுக்கு தான் இதை செஞ்சுருக்காங்க. பாருங்கள், இதில் இன்னும் வேடிக்கை, கடவுள் மறுப்பாளர்களும் சொல்கிறாங்க ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு, இல்லை இல்லை இவர் எங்களை கிண்டல் பண்ணுறாரு, எங்கள் இயக்கத்தை கிண்டல் பண்ணிட்டார் அப்படின்றாங்க. இல்லை இல்லைங்க, நம்ம செய்தி அவர் திரைப்படத்து மூலமாக சொல்லிட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா, இதுதான் டெக்னிக், இந்த டெக்னிக்கில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்போது இது முதல்ல இல்லை, இப்போ சிடி என்ன வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல, சிடி காரியமும் வந்துருச்சு, தள்ளி விடுறதில் உள்ள விஷயம் வந்துருச்சு, இது ரெண்டு பேருடைய விஷயம் வந்திருக்குது. இனி எத்தனை பேரோட இது இனி வரப்போதோ தெரியாது, கண்டிப்பாக வரும். கிறிஸ்துவ உலகம் கிறிஸ்துவ சமுதாயத்தை பாதிக்கிற ஒரு விஷயத்தையும், கிறிஸ்துவுக்கு இழுக்கு உண்டாக்குற எந்த ஒரு காரியத்தையும் புத்தகங்கள் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாக வந்தால் கண்டிப்பாக எதிர்த்து குரல் கொடுக்கும், அட்லீஸ்ட் ப்ரேயர் பண்ணி அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தும் ஆண்டவரின் போராடும். ஆனால் தனிப்பட்ட நபர்கள் சிலர்
எதையாவது வாய் விட்டு பேசிடுறது, என்னத்தையாவது ஒன்று பேசிடுறது, வாய்க்கு வந்ததை பேசிடுறது, தான் கூட்டத்துக்கு ஒரு ஒரு கைதட்டு வாங்குறதுக்காக என்னத்தையாவது பேசுறது, இல்லாட்டா ஏதாவது வித்தியாசமான முறையில் டான்ஸு போதிக்கிறது, ஏதோ ஒன்று செய்து ஏதோ ஒன்று காண்பிக்கிறது, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது. இது இனி மற்றவங்க இப்படி வருவாங்க, நிறைய பேர் வெளியே வருவாங்க, அப்போது உங்கள் பின்னால் கிறிஸ்துவ உலகம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது, இதுக்கு நீங்கள் அப்படி ஆதரவு திரட்டக்கூடாது. இது ஒரு நல்ல ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கிட்டு இனியாவது வேதத்துக்கு முரணாக நம்ம செய்கிறோமா? நாம் இத்தனை வருடம் கிறிஸ்துவ சமுதாயம் பின்பற்றின ஒரு ஒரு சமூக நிலைக்கு விரோதமாக நம்ம இருக்கிறோமா? ஒரு கண்டுபிடிச்ச ஒரு சுய கட்டுப்பாடோட டிசிப்ளின் பண்ண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இல்லாவிட்டால் இது போன்ற ஊழியர்கள் இனி பல நிலையில் பரிகாசம் பண்ணப்படுவார்கள். எந்த கிறிஸ்துவனும் குரல் கொடுக்க மாட்டான், இது எங்களை நீங்கள் பேசுகிறீங்க, எங்கள் ஆண்டவரை பேசுகிறீங்க, இல்லை சந்தோஷப்படுறான், சந்தோஷப்படுறான். நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை பார்க்கிறவர்கள் தயவுசெய்து கிறிஸ்துவ காட்சி வருகிறதை யூடியூப்பில் போய் பாருங்கள். பல லட்சம் பேர் பார்த்துட்டாங்க அதை. மற்ற இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் சில தான், ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் பல லட்சம். ஏன்னா கிறிஸ்துவ மதத்தை வெறுக்கிறவர்களும் பார்க்கிறார்கள், நேசிக்கிறவர்களும் பார்க்குறாங்க. அவர் டெக்னிக்காக ஜெயிச்சிட்டார், தயாரிப்பாளர். ஆனால் இது மாதிரி சிடி கூட்டம் தள்ளி விடுறது, இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் வரும்பொழுது நீங்களும் நானும் சிக்கிக்கொள்ளாதபடி இனியாவது வேதம் என்ன சொல்கிறது? இதை நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணுமா, பொது வெளியில் பேசி தான் ஆகணுமா என்ற சுய கட்டுப்பாடும் பரிசுத்தாவியானுடைய துணையோடும் செய்யுங்க. உங்களுக்கு ஆவியானோர் துணை இருக்கும், கிறிஸ்துவ சமுதாயத்தின் துணை இருக்கும். இல்லாவிட்டால் பரியாசம் பண்ணப்படும் நிலையை தவிர்க்கவே முடியாது. என்னுடைய வருத்தம் வேதனையெல்லாம் சிம்சோன் நிலை போல் இன்றைக்கு சபை நிலைமை, கையினால் கைகள் கட்டப்பட்டு அவ்வளோ பராக்கிரமம் நிறைந்த சிம்சோன் வருகிற போகிறவரெல்லாம் பரியாசம் பண்ணுகிற ஒரு நிலைமை. அந்த நிலைமை சபைக்கு வந்துருச்சு. சபைன்னு சொல்வது எல்லாருக்கும் அல்ல, இவ்விதமாய் இதை தவறாக பயன்படுத்துகிறவர்கள். தயவுசெய்து உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதா நல்ல ரிஹர்சல் பண்ணிட்டு வந்து பேசுங்க. யார்த்தையார் ரெண்டு பேர்ட்ட செக் பண்ணிவிட்டு இதை நான் பேச போகிறேன், இது சரியாக இருக்குமான்னு கேட்டுட்டு பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணி பண்ணுங்கள். சும்மா மனசுக்குள்ளே வர்றதெல்லாம் கத்தர் பேசினார் தயவுசெய்து சொல்லாதீங்க. சொல்லிவிட்டு ஏதாவது அவமானப்பட்டு திருப்பி ஒன்று சீடி போட்டு திருப்பி நீங்கள் பேசாதீங்க. எங்களுக்கு ரொம்ப தாங்கவே முடியல, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, தாங்கவே முடியல, சகிக்கவே முடியல. இதோட இது கடைசி படமாக இருக்கட்டும், இது கடைசி எச்சரிப்பாக இருக்கட்டும். இதை நான் சொன்னது உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.